எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 177 காணொளி. முதல் கேள்வி, நிதி ஆயோக் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அதாவது ஏற்கனவே திட்டக்குழுவாக வந்து 5 ஆண்டு திட்டங்கள் என்ற திட்டக்குழு இருந்தது, அது வந்து நிதி ஆயோக்காக மாற்றம் செய்யப்பட்டு அந்த நிதி ஆயோக் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஜனவரி 1, 2015. அடுத்தது, 2015 நடந்த சமூக பொருளாதார சாதிவாரிய கணக்கெடுப்பின்படி கீழ்கண்ட மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் அதிக படிப்பறிவு சதவீதம் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கேரளா. அடுத்தது 3வது கேள்வி, பொறுத்துகர் ஃபிபா உலகக்கோப்பை, அதாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வந்து எந்தெந்த வருடம் எந்த நாடுகள் வெற்றி பெற்றது என்பதை பற்றி ஒரு பொறுத்துகர் கொடுத்துருக்குறாங்க, அதாவது சரியான முறையில் பொருத்தணும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா 2018, பிரேசில் 2014, தென்னாப்பிரிக்கா 2010, ஜெர்மனி 2006. அடுத்தது 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த புதிய 4 உறுப்புகள் தனிம அட்டவணையில் 2011 இணைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 113, 115, 117 மற்றும் 118. அடுத்தது பொறுத்துக, மீண்டும் பொறுத்துக, இடம் நதி. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 5வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, அதாவது லண்டன் தேம்ஸ் நதி. அடுத்தது பாரிஸ் சி நதி. அடுத்தது சோவியத் யூனியன் வோல்கா. தமிழ்நாடு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 6வது கேள்வி, அஜந்தா ஓவியங்களின் தாக்கத்தை பெற்றுள்ள சிகிரியா ஓவியங்கள் உள்ள இடம், அஜந்தா ஓவியங்களின் தாக்கத்தை பெற்றுள்ள சிகிரியா ஓவியங்கள் உள்ள இடம். இதுக்கு சரியான விடை இலங்கை, இலங்கை. அடுத்து 7வது கேள்வி, டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துக. டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், 2வது கில்ஜி, 3வது துக்ளக், சையத், கடைசியா லோடி வம்சம். இந்த 5 வம்சங்கள் தான் டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்தது. அடுத்தது 8வது கேள்வி, பாமினி அரசை நிறுவியவர், பாமினி அரசை நிறுவியவர். இது சரியான விடை அலாவுதீன் பாமன் ஷா, அலாவுதீன் பாமன் ஷா. அடுத்தது 9வது கேள்வி, தோ ஆப் எனப்படுவது, தோ ஆப் எனப்படுவது. இதுக்கு சரியான விடை இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி. அடுத்து 10வது கேள்வி, சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளர், சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளர். இதுக்கு சரியான விடை அபுல் ஆஷான். அடுத்தது 11வது கேள்வி, பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை. இதுக்கு சரியான விடை பஞ்சசீலம். அடுத்தது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? இதுக்கு சரியான விடை 22. அடுத்தது 13வது கேள்வி, இந்திய பாராளுமன்றம் டேஸ் அவையை கொண்டதாகும். இது சரியான விடை 2 அவைகள். அடுத்தது 14வது கேள்வி, நில சீர்திருத்த சட்டத்தை தொடங்கிய அரசு, மாநில அரசு. அடுத்தது 15வது கேள்வி, 10ஆம் 5ஆண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் நிதி அளவு என்ன? இதுக்கு சரியான விடை 50 கோடி. அடுத்தது 16வது கேள்வி, 1857 கலகத்துக்கு உடனடி காரணம் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். அடுத்தது 17வது கேள்வி, நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்து இந்திய மக்களிடையே பெரும் புகழ் பெற்றவர்,
நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்து இந்திய மக்களிடையே பெரும் புகழ் பெற்றவர். இதுக்கு சரியான விடை ரிப்பன் பிரபு. அடுத்தது 18வது கேள்வி, சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோள், சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோள் புதன். ஏன்னா இந்த புதன் கோள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அருகாமையில் உள்ளது, அதனால இதுதான் வந்து மிகவும் வெப்பமான கோள். அடுத்தது 19வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எது கனமானது, கீழ்காண்பவற்றுள் எது கனமானது. சரியான விடை ஒரு மோல் சோடியம். இது மூன்று வந்து இதை விட கனம் குறைந்தது. ஒரு மோல் நீர், ஒரு மூலக்கூறு HDSO4 அதாவது சல்ஃபியூரிக் அமிலம், ஒரு கிராம் அணு நைட்ரஜன், இவை மூன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கனம் குறைவானது. அடுத்தது 20வது கேள்வி, சிலிக்கன், டெலூரியம், ஜெர்மானியம் போன்ற தனிமங்களை தூய்மைப்படுத்த பயன்படும் முறை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, துருவமுனை தூய்மையாக்கல், துருவமுனை தூய்மையாக்கல். அடுத்து 21வது கேள்வி, வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு, வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு சிற்றினம். அடுத்து 22வது கேள்வி, பரிசோதனை வகைப்பாட்டியல் என்ற சொற்கள் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கேம் அண்ட் மற்றும் கில்லி, கேம் மற்றும் கேம்ப், கேம்ப் மற்றும் கில்லி. அடுத்தது 23வது கேள்வி, சிபிலிஸ் என்ற பாக்டீரிய நோய் உருவாக காரணமான கிருமி, சிபிலிஸ் என்ற பாக்டீரியா நோய் உருவாக காரணமான கிருமி. இது சரியான விடை ட்ரிஃபோனிமா பாலிடம். அடுத்த 24வது கேள்வி, எந்த ஹார்மோன் கோபம், ஓட்டம் மற்றும் பயமுறுத்தல் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, எபினெஃப்ரின். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், 104 செயற்கைக்கோள்களை ஒரே முறையாக விண்ணில் செலுத்தி இஸ்ரோ வரலாற்று சாதனை படைத்த நாள். இது சரியான விடை ஆப்ஷன் டி, 15 பிப்ரவரி 2017. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 177க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வாய்ஸ் பஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 177க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.